உங்களுக்குள்ளே பதிந்து உங்களை மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்ய தூண்டுகிற எண்ண பதிவுகளுக்கு தான் சம்ஸ்காரம்னு பேரு. எனக்கு வந்து முன்னாடி எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ரொம்ப மனக்கவலை, குற்ற உணர்ச்சி, பயம், நடுக்கம், சோம்பல்தனம், அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பயப்படுவேன், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவலைப்படுவேன். தேவையில்லாத பயம், தேவையில்லாத கவலை, தேவையில்லாத குற்ற உணர்ச்சி நிறைய இருந்துச்சு. ஒரு மாதிரி எரிச்சலதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நித்திய கிரியா யோகா, பயம், குற்ற உணர்வு, ஆசை, வலி என்று உங்களுக்குள் பதிந்திருக்கும் ஆழமான சம்ஸ்காரங்களை நீக்கி அளப்பரிய ஆன்மீக சக்தியான குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தியான முகாம். இந்த நான்கு நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். இந்த நாலு நாள் புரோகிராம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு முழு புத்துணர்ச்சியோட என்னால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தைரியம் வந்தது. ஏன் வெளியே போய் சாதிக்க முடியுன்ற ஒரு நல்ல நம்பிக்கையோட கிளம்பிட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நித்திய கிரியாட்டில் எனக்கு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிப்ரெஷன் வந்தாலோ, உள்ள ஒரு கவலை வந்தாலோ, இதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட அன்கிளச் அப்படின்னு வார்த்தை சொன்னால் போதும். அது எங்கே தான் போகுதுன்னு தெரியல. சுவாமியினுடைய அந்த கிரியை மூலமாக என்னோட மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம் எனக்கு கிடைச்சதற்கு நான் செய்த பாக்கியம், எனது பிறவி பலன் இதன் மூலம் நான் அடைந்திருக்கிறேன். நித்திய கிரியா யோகா